ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வள்ளல் பெருமானோட வரிவிக்க உற்ற நாளில் நாம் இன்றைக்கி எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவரை பற்றி நிறைய பேர் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய விஷயங்களை பற்றி நாம், அவருடைய சிறப்பு என்ன, அவர் என்ன செஞ்சார், அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஆனால் அதை தாண்டி நாம் ஒரு சில விஷயத்தை வந்து இங்கே நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம், அவருடைய நிலையை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? அதெல்லாம் கேட்டு அதை தாண்டி நாம் என்ன சில விஷயங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணணும்னு விரும்பப்படுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, ஏன் வந்து வள்ளலாருக்கு மட்டும் இந்த நாளை வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலை, அந்த விஷயத்தை பற்றி நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் எல்லாருமே வந்து இன்றைக்கி தான் அவர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் அவருக்கு மட்டும் வந்து வருவிக்க உற்ற நாள்னு நாம் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அவதாரம் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வருவிக்க உற்ற நாளுன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவித்தல் அப்படின்னா என்ன, ஆண்டவர் என்னை வருவிக்க நான் இங்கு வந்து அருளை பெற்றேன் அப்படின்னு ஒரு பாடலில் குறிப்பு தராரு. சரிங்களா? ஸோ அப்போது அவர் மட்டும்தான் ஆண்டவரால் வருவிக்கப்படுறாரா அப்படிங்கிறத நாம் வந்து உங்ககிட்ட நான் கேட்குறேன். இல்லை, நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவரால் நம்மளும் வருவிக்க தான் படுறோம். ஏன்னா ஆண்டவரோட அருள் இல்லாமல் நாம் இங்கே வந்து உட்கார முடியாது, இந்த மாதிரி நம்ம பேச முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ நாம் வந்து இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் மட்டும் வரலை வருவிக்க உரலை, நாம் ஒவ்வொருத்தருமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வருவிக்க தான் இங்கே உற்றுள்ளோம். எங்கே இந்த இக உலகத்தில் இப்படி ஒரு வாழ்வுக்கு நாமளும் வந்து வருவிக்க தான் பட்டு உள்ளோமே தவிர பிறந்துள்ளோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலேருந்து நாம் வெளியில் வரணும். நாம் வந்து பிறக்கலை. பிறத்தலுன்றது வந்து எப்படி இருக்குது, அது வந்து இங்கே வந்து அந்த வார்த்தையே நான் வந்து எனக்கு ஏற்புடையதாக தெரியல. எல்லாருமே சொல்கிறாங்க எனக்கு இந்த நாளில் பிறந்த நாள், இந்த தேதியில் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையான ஒரு கான்சியஸ்னஸ் நமக்குள்ளே புகுத்துது, ஒரு புரிதலை. அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அன்றைக்கி தான் ஏதோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது எப்போனா சிலர் வந்து 96 பிறந்திருக்கலாம், சிலர் வந்து 90 பிறந்திருக்கலாம், சிலர் 80 70 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆண்டில் நாம் வந்து பிறந்த மாதிரியும், அந்த ஆண்டுலேருந்து தான் நம்மளுடைய கணக்கே இங்கே வந்து தொடங்குற மாதிரியுமான ஒரு புரிதலில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே நம்மளுடைய அந்த ஒரு கணக்கு அங்கே தொடங்கலை, அது வந்து இங்கே தொடங்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் தான் அந்த கணக்கு தொடங்குது அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு இல்லை. ஏதோ ஸ்டார்டிங்கே நமக்கு அந்த ஜீரோலேருந்து தான் ஆரம்பித்த மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எம்டியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது கிடையாது. இங்கே வந்து நம்ம பிறக்குதல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமளுமே வந்து வருவிக்க தான் உற்று இருக்கிறோம். அந்த புரிதலுக்கு நாம் ஃபஸ்ட்டு வரணும். நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து யாருன்னா வருவிக்க தான் உற்று இருக்கிறோம். நாம் ஒவ்வொருத்தருமே வந்து யாருன்னா அவதாரங்கள் தான். அவதாரங்கள்லாம் என்னது, அவதாருன்ற அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த அவதார் படத்துலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு காஸ்டியூமில் ஒரு ஒரு மாதிரியான ஒரு உடம்பு எடுத்துகிட்டு போய் அந்த உலகத்தில் வாழ்வாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அவதாரம், அந்த தோற்றம், ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு தோற்றம் இருக்குது. நான் பெண், இவங்க வந்து இந்த வயசு பெரியவங்க, இவங்க சின்னவங்கன்னு சொல்கிற அந்த ஒரு வகையான ஒரு தோற்றம் இருக்குது. ஸோ அப்போது நாம் எல்லாருமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அவதாரத்தில் நாம் இங்கே வந்து இருக்கோம். அதை நம்ம மறந்துடக்கூடாது, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். நாம் இங்கே வந்து வருவிக்க, நாமளும் இன்று வருவிக்க தான் பட்டுள்ளோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும்தான் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வருவித்ததோட வேலையை பார்த்து அதுக்கான விஷயத்தில் ஈடுபட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு. சரிங்களா? ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, முக்காவாசி பேர் என்ன பண்ணுறாங்க, வரவங்க இங்கே பார்த்துட்டு இங்கே இருக்கிற விஷயங்களே நல்லா இருக்கே, இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஆசைப்பட்டு நுகர போய் அதுக்கு ஒரு விஷயத்தில் ஆட்பட்டு கடமைப்பட்டுன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேறு விஷயங்களை நாம் செஞ்சு மாட்டிக்கிறோம். ஸோ இப்படியே தான் நம்ம மாட்டிக்கிட்டு ஒரு ஒரு வாட்டி நம்மளுடைய வாழ்வு முடியுது. அப்படி முடிகிறப்ப என்ன பண்ணுறாரு, நம்ம அப்பன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் நம்மளை காப்பாற்றுறாரு. இந்த வாட்டியும் மிஸ் பண்ணிட்டியா, சரி பரவாயில்ல, அடுத்த முறை ஒரு வாழ்வை நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணுறாரு. ஆனால் அவர் என்றைக்குமே வந்து என்னன்னு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ இவ்வளோ தான், நீ பெண்ணாக பெற, நீ ஆணாக பெற அப்படின்லாம் அவர் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்கறதில்ல. அவங்கவுங்க நமக்கு அளிக்கப்படுகின்ற இந்த வாழ்வையோ இந்த வாழ்வை வாய்ப்பாக பயன்படுத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலையை அடைகிறாங்க. அதாவது இந்த வாழ்வை வந்து
இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம இந்த இடத்துல நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல விஷயங்களை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாழ்வை வந்து வாய்ப்பாக பார்த்துட்டு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் பிறவிங்கிறது உயருது. இதை வந்து ஒரு 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 பொழுதுபோக்காகவும் ஒரு 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 பெரிய விஷயம் இல்லாத மாதிரியும் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த முறையில் வந்து பிறப்புங்கிறது வந்து குறைபடுது, சரிங்களா? ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புங்கிறத இந்த வாழ்வை வந்து நம்ம ஆக்சுவலி வந்து ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் என்ன பண்ண முடியும்னா ஆண்டவரால் நமக்கு இன்னும் அடுத்த கட்ட லெவலில் உயர்த்துவதற்கான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருவார், சரிங்களா? ஸோ அப்படி நமக்கு ஏற்படுத்தி தரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமான் வந்து அவரும் வருவிக்க உற்றாரு, வந்துட்டு அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணார். நாம் இங்கே இப்போ எப்படி சொல்கிறதுனா இந்த உலகியில் நம்ம வாழலாம், குடும்பத்தாராக வாழலாம், மனைவியாக வாழலாம், கணவனாக வாழலாம், தாய் தந்தைக்கு பிள்ளைகளாக நம்ம வாழலாம். ஆனால் நாம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த அந்த பார்வையை நாம் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ஒரு ஒரு நொடியும் நாம் வந்து யோசிச்சுட்டே இருக்கணும், இது பண்ணிகிட்ருக்கணும். அது வந்து இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எதிரில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதானவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு காலம் கடந்த ஒரு நிலையில் இருக்கிறப்பா, எனக்கு இதுக்கு மேலே இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இட்ஸ் நாட் டூ லேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ கூட நாம் இதை வந்து புரிஞ்சிக்கலனா நாம் இது வந்து மீண்டும் லூப் மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த விஷயங்கள்லாம், சரிங்களா? ஸோ அப்போது இந்த வாழ்வு, இந்த இக உலக வாழ்வுன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாதி வாழ்வு தான். இதை தாண்டுனா ஒரு பர உலக வாழ்வுங்கிறது நமக்கு ஒன்று இருக்குது, அதுதான் உண்மையான வாழ்வு. அங்கே தான் நம்ம வந்து அங்கேருந்து தான் நம்மளுடைய தொடக்கங்கிறதே ஆரம்பிக்குது. அதுதான் வந்து என்ன வெளின்னு பார்த்திங்கன்னா சுத்த சிவ வெளி. ஸோ அந்த சுத்த சிவ வெளியில் நாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நாம் இருந்தோம் அந்த டைம் பீரியடில். அங்கேருந்து தான் நம்ம எல்லாருமே இப்போ பிரிஞ்சு வந்து ஒரு ஒரு உருவ மாற்றம் எடுத்து பிறவிகள்லாம் எடுத்து இப்போ வேறு வேறு பேர்கள், வேறு வேறு உருவம், வேறு வேறு ட்ரெஸ்ஸு போட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் கேட்டுன்னு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறேன் நான் அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன், இவன் இந்த மாதிரிலாம் என்ன பேசுகிறான்னு தெரியல இவன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் அன்றைக்கி நாம் வந்து இதோட தொடக்கம் என்னன்னா அதுதான் உண்மையான தொடக்கம். எப்போது நாம் எல்லோரும் ஒளி வடிவமாக இருந்து ஒன்றா இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான தொடக்கம். அங்கேருந்து தான் நாம் எல்லோரும் இப்போ மாறி 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 இங்கே ஒரு ஒரு விஷயங்களாக வந்து உக்காஞ்சிருக்கோம். அதை நாம் வந்து ஒரு ஒரு நாளும் மறக்கவே கூடாது. இன்றைக்கி நான் அங்கே தொடங்கினா அந்த வாழ்வு இது, இன்றைக்கி நான் இங்கே உக்காஞ்சிக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறேன் பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். ஆனால் அந்த விஷயத்தை அந்த புரிதலுக்குள்ளே இந்த உலகியலும் சரி இந்த மாயும் சரி நம்மளை வந்து உள்ளே செலுத்தவே விடாது. என்ன யோசிச்சுன்னு இருக்க, என்ன ஏதோ லூஸ் மாதிரி பேசுகிற, என்ன நீ இந்த மாதிரி பண்ணினிருக்கா, அடுத்த வேலை சோறு அடக்கு, இந்த வேலை இது பண்ண ஆவட்டம் வண்டா, எதனா இது பேசின்னு இருக்கா, என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து நம்மளை வந்து திசை திருப்பிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது என்னென்ன நம்ம யாருடைய பிள்ளை, நம்மளுடைய திறன் என்ன, நம்மளுடைய ஆற்றல் என்ன, நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நாம் மறக்கவே கூடாது. அப்படி மறந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உண்டு உடுத்து பூண்டு இதே மாதிரி தான் நம்ம இதுவாக புல்லாகி பூடாகின்ட்டு தான் நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு தான் போனோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மா வந்து இளைச்சி போயிடும். அதுக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய வாழ்வு கிடைச்சாலுமே கூட, அதாவது பெரிய வாழ்வுன்னு நான் எதை சொல்ல வரேன்னா இந்த உலகியலில் ஒரு பெரிய வாழ்வு, ஒரு பெரிய பிறவி கிடைச்சாலுமே கூட ஒரு நிறைவுங்கிறது வராது. ஏன்னா அதோடய ஏக்கம்ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப காலமாக இருக்கும். இப்போ போய் நாம் இன்னும் இந்த சின்ன சின்ன விஷயங்களாகவே அனுபவிக்கிற கேட்கும்போது அது வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதனால் நான் இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா நம்மளுடைய தொடக்கமுங்கிறது பிறவிங்கிறது அந்த தேதியிலேருந்து ஆரம்பிக்கலை. நம்மளுடைய தொடக்கங்கிறது ஆதி அனாதி அந்தம், அந்த டைம் பீரியட்லேருந்தே நாம் இருக்கோம். ஏன்னா ஆன்மாக்குன்றது எக்காலத்தும் அழிவில்லாதது. ஸோ அப்படி இருக்கும்போது நாமளும் அக்காலத்துலேருந்தே இருக்கிற ஒருத்தங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் கொஞ்சம் ஜீவன் நிலையில் முக்தி பெற்றவர்கள்லாம் தான் வந்து அந்த காலத்தில் அதெல்லாம் பெரிய ஆன்மா அப்பத்துலேருந்தே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம உட்காந்துன்னு இருக்கோம். இதெல்லாம் இவங்களுக்கு தான், இதெல்லாம் அவங்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த கேட்டகரிஸ்குள்ளே உட்காறோம். அப்படி கிடையாது. இப்போ பக்கத்தில் இந்த ஒரு பிறவியில் இல்லை வேறு ஒரு கொஞ்சம் நூற்றாண்டுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து முக்தி பெற்றாங்களோ, ஜீவசமாதி அடைஞ்சாங்களோ எல்லாம் பண்ணவங்களுமே கூட ஒரு காலத்தில் ஒரு ஆதி அனாதி டைம் பீரியடில் உன் பக்கத்தில் இருந்த ஒரு ஜீவன் தான் அந்த ஆன்மா தான் அதெல்லாம். ஆனால் அவைகள்லாம் இப்போ அந்த நிலையில் அடைஞ்சி வேற வேறு நிலைக்கு போயிட்டுருக்கு. நாம் இன்னும் உலகத்தார் மாதிரி இப்படியே திரிஞ்சிக்கிட்டு அடுத்த வேலை என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியே தான் நம்ம உட்காந்துன்னு இருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது, சரிங்களா? எப்படி அவங்க அடைஞ்சாங்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் அது கிடைக்குது, நமக்கு ஏன் அது கிடைக்கல, இது எவ்வளோ காலம் இப்படியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமும் யோசிக்கணும், சரிங்களா? ஏன்னா அதுதான் நம்மளுடைய மேஜரான ப்ரையாரிட்டியாக இருக்கணும். எவ்வளோ தான் நம்ம வந்து இந்த உலகியலில் நம்ம இருந்தாலும் அந்த புரிதல் நமக்கு இங்கே வேணும். அதை தான் நான் இங்கே மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்த புரிதல் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட தொடக்கம் அங்கே இருக்குது.
நாம் வந்து வெறும் நமக்கு இங்கே வந்த இந்த பேர் நம்மளுடைய இந்த வயசுங்கிறதுலாம் என்னது இந்த உடலுக்கு தான் புரியுதுங்களா. அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட வந்து உங்கள் வயசு என்ன உங்கள் இது என்ன அப்படின்னா அன்னிலந்தான் நான் ஏதோ ஆரம்பித்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் வாழ்வையும் உங்கள் இதையும் நான் இங்கே வந்து 20-30 வருஷம் ஆச்சுப்பா, நான் இங்கே வந்து 40 வருஷம் ஆயிடுச்சுப்பா, நான் இங்கே வந்து 60 வருஷம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அப்படி தான் நம்ம ஒரு ஒருத்தரையும் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் தெரிய வரும் அந்த ஆன்மாக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு வயசு இருக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் வரும். அப்படி பார்க்கும்போது தான் நம்மளால் நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்கிறதுக்குரிய ஒரு திறனே வரும் சரிங்களா. ஸோ அந்த விஷயத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து இந்த இதில் வந்து தெரிவிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானோட இந்த முறை அவருடைய அந்த பயணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற சில விஷயங்களை பற்றி நான் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள். அவர் வந்து இந்த குரு சிஷியன் அப்படின்ற முறையில் வந்து ஒரு விஷயத்தை அவர் வந்து ஏற்படுத்தலை சரிங்களா. டைரக்டாகவே வந்து ஆண்டவர்கிட்டயே வந்து எதையுமே வந்து பேசுகிறாரு கேட்குறாரு. அந்த ஒரு பக்குவத்தை அந்த ஒரு முறையை நாம் வந்து ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்றுத்தையுமே நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் யார்? நம்ம அப்பா. அங்கேருந்தான் வந்தோம் சரிங்களா. அவர் தான் நமக்கு மூல ஆதாரம் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது டைரெக்டாக அவர்கிட்டே நம்ம பேசுகிற அந்த உரிமையை அந்த உறவை நாம் வந்து வளர்த்துக்கணும். அந்த கேட்குற அந்த தன்மையை வளர்த்துக்கணும். இன்னும் ஒரு மூணாவது மனுஷனாக பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணும், அவர்கிட்ட கேளு அவர் பண்ணுவாரா செய்வாரா நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே இருக்கணும். ஸோ அதனால் அந்த நிலையை நாம் வந்து ஒத்தி போடணும். டைரெக்டாக நாம் ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவர் நமக்குள்ளே எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பேசி நம்மளோட தொடர்பில் இருக்கிறதுனால தான் இப்போ இங்கே நமக்கு இவ்வளோ விஷயமும் விளங்குது. நம்ம அறிவில் வந்து ஒரு ஒரு விஷயமும் நமக்கு பிரித்து பிரித்து காட்டுறது யாருடான்னா ஆண்டவர் தான். அந்த தொழிலை அவர் தான் பண்ணுறாரு. அவர் பிரிக்கலைன்னா இப்போ நான் பேசுகிற வார்த்தையே உங்களுக்கு புரியாது, விளங்காது, பிடிச்சிக்க முடியாது. ஸோ அப்போது அறிவுக்குன்னு அறிவினில் அது அது அதுவாய் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் பார்த்திங்களா. அகவல்ல அறிவுக்கு அறிவாய் விளங்கிய அருட்பெரும் ஜோதின்ட்டு. ஸோ அப்போது நம்ம அறிவுக்கு அறிவாக இருந்து விளங்குறவரை நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது. அவர் தான் இதை விளக்குறாரு, இதை கேட்க வைக்கிறாருன்ற அந்த புரிதலில் இருக்கணும். ஏன்னா பாருங்கள் இப்போ இந்த உலகையில் யார் யாரோ என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இப்படி இப்படி போயின்னு இருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு கூட்டத்தை மட்டும் உட்கார வச்சு அவர் பேசிகிட்டு இருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ அன்பு இருக்கும் உங்கள் மேலே. அப்படி இருக்கிறதுனால தானே இப்போ இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம் சொல்கிறோம். ஸோ அப்போது அந்த அன்பும் அந்த உறவையும் அவர் கொடுக்கும்போது நாம் ஏன் எடுத்துக்க கூடாதுங்கிறேன், அவர்கிட்ட நாம் ஏன் அடிக்கடி பேசக்கூடாதுங்கிறேன். பேசணும். யார்கிட்ட? எங்கே? இங்கே இருக்கார், உள்ளே இருக்கார், சிற்சபையில் நடிக்கின்றன்ற ஆன்மாக்கு உள்ளே இருக்கார் சரிங்களா. ஸோ அப்போது அவர்கிட்ட நாம் எப்போவுமே பேசணும், அந்த உறவை வளர்த்துக்கணும். இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குருவும் ஒரு இவரையும் பிடிச்சா தான் நாம் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. வள்ளல் பெருமான் வந்து குரு மூலமாக அறிக அப்படின்னு சில இடத்துல சொல்லியிருக்காரு, நல்லா கவனிக்கணும். அது சில இடத்துல தான் சொல்லியிருக்காரு, எல்லா இடத்துலையுமே வந்து பிரதானமாக இருந்து சொல்லலை. முக்காவாசி அருட்பால் ஆறாம் திருமுறைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என் தாயே என் தந்தையே என் குருவே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது மந்த தரத்தில் இருப்பவர்களுக்கு தான் வந்து என்ன சொல்லியிருக்காருனா குரு மூலமாக பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரெண்டு மூணு விஷயத்துல தான் சொல்லியிருப்பாரே தவிர எல்லா இடத்துலையும் அவர் சொல்லலை. அதை நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போது நமக்கு வந்து ஆண்டவரை வந்து என்னவா பார்க்கணும், எல்லாமே அவர் தான் பார்க்கணும். தாயாகவும் தந்தையாகவும் நேயனாகவும் தோழியாகவும் எல்லாமாகவும் மனைவியாகவும் குருவாகவும்ன்ட்டு எல்லாமே நமக்கு அவர் தான். அந்த நிலை நமக்கு எப்போ அந்த நிலை இப்படி கிடைக்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்மளுடைய அந்த அணுகுதல் அந்த உரிமை அந்த அன்பு அது 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 வந்து பரிணமிக்கும் போது அந்த நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த உறவுங்கிறது நமக்கு மாறுபடும் சரிங்களா. ஸோ அப்போது அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். நேற்று நான் இருந்ததை விட இப்போது நம்மக்கிட்ட ஆண்டவர்கிட்ட அன்பு நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா அந்த உறவோட நிலை வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதை நம்ம எல்லாருமே பண்ணணும் சரிங்களா. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் ரெண்டு விஷயம் நம்ம எப்பவுமே பண்ணணும். நமக்குள்ளே தயவு அதிகமாச்சா ஒரு ஒரு நாளுமே நம்ம செக் பண்ணணும். தயவுங்கிறது நமக்கு நேற்று இருந்ததை விட இன்றைக்கி அதிகமாச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு நமக்கு இன்னும் அதிகமாச்சா அப்படிங்கிறத நம்ம டெய்லியும் ஒரு டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒன்ஸாவது இல்லை ஒன் மந்த்துக்கு ஒன்ஸாவது நீங்கள் அதை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தா தான் வந்து நமக்கு என்ன இருக்கும், நாம் இன்னும் அந்த பற உலக பார்வையிலேருந்து நம்ம விலகலை அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கும். இல்லைனா என்ன ஆகும், இங்கே இருக்கிற மாதிரி உலகத்தார் போல் உண்டு உடுத்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு பூண்டு அடுத்த வேலை போய்க்கின்னு இப்படியே நோய் வாய் பட்டுக்கின்னு இது பண்ணி நம்ம போக வேண்டியதுதான் சரிங்களா. ஸோ அப்போ நாம் வந்து என்ன பண்ணணும், அருளை சம்பாதிக்கணும். அப்படிலாம் நம்ம போகும்போது தான் என்ன பண்ண முடியும், அருளை சம்பாதிக்கணும். அருளை சம்பாதிச்சா தான், அருளை சம்பாதிக்கும் போது தான் என்ன பண்ணணும், பொருளை நாம் சம்பாதிச்சுக்கலாம். ஏன்னா அருளுக்குள்ளே பொருளும் அடங்கும், ஆனால் பொருளுக்குள்ளே அருள் அடங்காது சரிங்களா. பொருள் வேறு அருள் வேறு ரெண்டுத்தையும் நாம் வந்து புரிஞ்சிக்கணும் புரியுதுங்களா. அதான் வள்ளுவர் சொல்லுவார், பொருள் வந்து பார்த்திங்கன்னா பூரியார் கண்ணும் உள்ள
புரியாருன்றது எல்லாவங்கிட்டேயும் உள்ளது, புரியுதுங்களா? அருள் தான் வந்து என்னது, அருட்செல்வம் தான் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம்ன்றது பூரியார் கண்ணுமுள்ள அவங்ககிட்டையும் இருக்குதுன்றாரு. ஆனால் அருட்செல்வம் தான் செல்வத்துள் செல்வம். ஸோ அந்த செல்வத்தை நாம் வந்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அது வந்து ஒரு ஒரு வேல்யூபிள், ஒரு விலை மதிப்ப முடியாத ஒரு கரன்சி. அந்த கரன்சியை நீங்கள் எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த தொகைக்குள்ளே இப்போ பணம்னு வந்ததுன்னா அதை இந்த இடத்துல இவ்வளோ தான் செலுத்த முடியுன்ற மாதிரி இருக்கும். சில இடத்துல நகையாகவும் பொருளாகவும் இருக்கிற இடத்துல பணம்ன்றது செல்லாது. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு 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 வேல்யூபான ஒரு பொருளாக இருந்தாலும் அதோடய தரம் வந்து மாறுபடுது அதோட இது. ஆனால் எந்த பொருள் எந்த வேல்யூபுளான ஒரு விஷயம், அருள் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மாறும், அதை எப்படி வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்போது அந்த அருளை நம்ம சம்பாதிக்கணும், அந்த அருளை நம்ம எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும், சரிங்களா? அப்படி நம்ம அருளை சம்பாதிச்சா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்வில் மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன மாதிரினா, முதல்ல இந்த புற உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த மாதிரியான சில டென்ஷனான, அதே மாதிரி நம்மளை ரொம்ப எனர்ஜி, நம்மளோட ஆற்றலை விரயம் பண்ணுறபடியான சில விஷயங்கள்லாம் நமக்கு விளக்கம் விலகுதல் வரும், சரிங்களா? ஏதோ ஊர்க்கதை, தேவையில்லாத ஊர்க்கதையெல்லாம் வந்து நம்மக்கிட்ட பேசி நாம் அதுக்கு கேட்டு அதுக்கு நாம் இது பேசி இப்படி தான் நம்ம வாழ்வு ஒரு ஒரு இதில் போயிட்டுருக்கு, சரிங்களா? சில சமயம்லாம் வந்து ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்துலாம் நம்ம விலகி வர ஆரம்பிப்போம். உள்ளே வந்து ஒரு அமைதி, ஒரு சத்துவம் வந்து உள்ளே வந்து தானாக குடியேறும், சரிங்களா? ஸோ அந்த அமைதி வந்து கூடியேற இடத்துலையே யார் வருவா? ஆண்டவர் இருப்பார். நிறைய பாடலெலாம் கூட நீங்கள் கேட்பீங்க, அமைதி இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கார் வருவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த அந்த அது ஒரு அதை ஒரு அறிகுறியாக நீங்கள் வச்சுக்கலாம். நமக்குள்ளே அமைதி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அருளை சம்பாதிக்கலை, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல நமக்கு உள்ள, நாம் இன்னும் என்ன பண்ணுறோம், மனசுக்கே இடம் கொடுத்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை ஒன்று நீங்கள் வந்து பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருளை நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளோ தூரம் நாம் அதுக்கு முயற்சியை போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? அந்த அருள் விளக்கம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமைதி கிடைக்கும். அந்த அமைதிக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அறிவு தெளிவு கிடைக்கும். அறிவு தெளிவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தானாக ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து புரிய வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயத்தை ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது அந்த செயல் முடியுமா முடியாதா, அதை ஏன் இப்போ அவன் சொல்கிறான், அவன் எதுக்காக இதை அவன் சொல்கிறான் அப்படிங்கிற அந்த உள் நோக்கம், அவனோட அந்த உள் புரிதல் நமக்கு வந்து இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ அதெல்லாம் நமக்கு தானாக வரும். அதெல்லாம் யாரா நமக்கு விளக்கி காட்டுறான்னா, திருவருள் தான் விளக்கி காட்டுது இவன் இந்த இதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த புரிதல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்மளுடைய உள்ளுடம்பில் நடக்கிற விஷயங்கள், இந்த புரிதல்கள், இந்த சூழல்கள்லாம். இதை தாண்டி இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலில் மாற்றம் வர ஆரம்பிக்கும். இந்த உடலுன்றது இந்த புறத்தில் பார்க்குற இந்த உடலை சொல்கிறேன். ஸோ இந்த உடலில் வந்து வருகின்ற இந்த நோய், இந்த பிணி, மூப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மாற்றம் பெற ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது இதுதான் வந்து என்ன சொல்கிறார் பெருமான் சொல்கிறார், இந்த உடல் மாற்றம், தேக மாற்றம், தோலெல்லாம் குழைந்திட, சூழ்நரம் பனைத்தும் மேலெல்லாம் விட்டவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்கிறார் பார்த்திங்களா. ஸோ அந்த வகையான மாற்றம்லாம் வந்து எப்போ வரும்னா, இந்த அருள் அதிகரிக்க அதிகரிக்க தான் இந்த உடலில் இந்த மாற்றங்கள்லாம் வரும். ஸோ அப்போவே நமக்கு என்ன ஆகுது, மற்றவங்க மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வராது, சரிங்களா? ஸோ அதனால் அந்த அருளை வந்து நாம் பெறணும். ஏன்னா அதை பெற்றால் தான் நாம் இங்கே நிறைவாக வாழ முடியும். இல்லைனா நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த பாதையிலலாம் இவ்வளோ கேட்டோம், மற்றவன் சொல்லுவான் பாரு, ஆ ஆ நீ கூட தான் போனாங்க, என்ன ஆனா கட்சியில் இதானே ஆனா அப்படிங்கிற மாதிரி பேசுவான், புரியுதுங்களா? அப்போ நாம் கேட்டு இதாகிடக்கூடாது, நம்ம கேட்டு செயலுக்கு கொண்டு வரணும். நிகழ்வுலக வாழ்வில் நம்ம கொண்டு வரணும். எவ்வளோ தூரம் நம்ம பெற்றிருக்கிறோம், பெறறோமா, சரி பெறல, இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ காலம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அதை நான் உங்ககிட்ட மெயினாக ஒன்று சொல்லணும். என்னென்னா, நான் இவ்வளோ காலம் வந்துட்டேனேப்பா, இதுக்கு மேலே நீ இப்போ வந்து சொல்கிற, நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்க மனசு கேட்கலாம், ஒரு சலிப்பை உண்டாக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு டைம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த டைம் பீரியடை சொல்கிறேன். ஏன்னா இது வந்து சன்மார்க்கம் விளங்குகின்ற நேரம் இது. ஸோ இந்த சன்மார்க்கம் விளங்குகின்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து நன்முயற்சியிலையும், எவ்வளோ தூரம் வந்து ஆண்டவரை நீங்கள் நினச்சி உண்மை அன்பால் நீங்கள் வழிபடுறீங்களோ, அதுக்கு வந்து இரட்டிப்பான ஒரு ஒரு பலனோ ஒரு இதுவும் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு இருக்குது. அதை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதனால் பெருமானே என்ன சொல்கிறாரு, காணாத காட்சியும் கேளாத கேள்விகளும் அந்த மாதிரியான அனுபவிக்காத அனுபவங்கள்லாம் கிடைக்கப்பெறுகின்ற தருணம் இது அப்படிங்கிறாரு, சரிங்களா? ஸோ அப்போது அந்த ஒரு தருணத்தில் தான் இப்போ நம்ம உட்காந்துன்னு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எது வேணால் நடக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு முதியவராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து முடியாமல் ஒரு இதில் நீங்கள் போயிருக்கலாம், இல்லை எது வேணால் நடக்கலாம், அது இப்போ விஷயம் கிடையாது. ஆனால் அது நடக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது பெருமான் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு,
அப்போ அவர் பொய் சொல்லுவாரா, இல்லை அவர் சொன்ன வாக்கு பொய்யா ஆகுமா, இல்லை அவர் நம்மக்கிட்ட பொய் சொல்லி ஏதாவது அவருக்கு என்ன லாபம் வரப்போகுது? இல்லை. ஸோ அப்போது அதுக்கு நாம் வந்து ஒரு உற்சாகத்தோடு இருக்கணும், சரிங்களா? ஸோ அப்போது ரெண்டு விஷயம் இங்கே இருக்குது. உற்சாகம்னு ஒன்று தான் எனக்கு அது சொல்லணும் உங்ககிட்ட. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நாம் அந்த ஒரு உற்சாகத்தன்மையோடு நாம் இருக்கணும். உற்சாகன்றது எந்த உற்சாகம், எதை அடிப்படையிலேருந்து வரணும்? நான் இன்றைக்கி போய் ஒரு பொருளை சாப்பிட போகிறேன், நான் போய் இன்றைக்கி நகை நட்டை போட போகிறேன், அதுலேருந்து கிடைக்கிற உற்சாகம் கிடையாது. சாயந்தரம் நான் போய் இதை செய்ய போகிறேன் பண்ண போகிறேன்ற உற்சாகம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கார், அவரோட அருளை நான் பெற்றுன்னு இருக்கேன், அடுத்து அவர் எனக்கு இவ்வளோ தூரம் கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, இப்படி ஒரு உறவு கொடுத்துருக்காரு, இவ்வளோ தெளிவை எனக்கு கொடுத்துருக்காரு, அடுத்து இவ்வளோ விஷயத்தை எனக்கு புரிய வைக்க போகிறாரு, பாரு இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும், நான் என்ன நான் எனக்கு உண்மையாக நாம் நம்மளை நாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாமெல்லாம் அதுக்கெலாம் ஒரு தகுதியுமே இல்லாதவங்க தான், சரிங்களா? இன்னொன்று, அவரோட தகுதி நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு கண்ணுலேருந்து கண்ணீர் வரும். இவ்வளோ பெரிய ஒரு பேரருள் பெரும் பொருளாக இருக்கிற ஒருத்தர் தம்மா துண்டு, நான் வந்து நம்மளை பற்றி நமக்கு தெரியும், நம்ம எவ்வளோ ஒரு அல்பமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஆளுன்றது நமக்கு தெரியும். நான் என்னையும் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? நான் வந்து இதெல்லாம் சொல்ல வரல, எல்லாரையும் தான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம கூட வந்து இப்படி இணங்கி இப்படி இருக்காரே அப்படின்ற அந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு வந்து அதை கேட்கும்போதும் உணரும்போதும் அவ்வளோ இதுவாக இருக்கும். அவ்வளோத்தையும் ஏன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்போடு எவன் இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் அதை பண்ணுவார். அதனால தான் என்ன சொல்கிறார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையே சிவமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போது அந்த சிவம் வந்து யாருக்கு அகப்படனா, தூய்மையான அன்பு மட்டும் உங்ககிட்ட இருக்கா போதும், உன்னோட தகுதியெலாம் நான் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் இதெல்லாம் பார்க்க மாட்டார். அது ஒரு பாடல்லையே கூட சொல்லுவார், குற்றமும் குணமாக கொண்ட என் அருளே அப்படின்ற ஒரு வரிகளெல்லாம் வரும், சரிங்களா? செற்றமும் தீமையும் நான் செய்த குற்றமும் குணமாய் கொண்ட என் நட்பேன்னு வரும். ஸோ அப்போது அந்த மாதிரி அவர் குற்றம்லாம் பார்க்க மாட்டார், குற்றம் நாமளும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அதுவும் இந்திரிய ஒழுக்கத்தில் கரண ஒழுக்கத்தில் நமக்கு வர ஒரு முக்கியமான விஷயம். அவன் இதை பண்ணுறான், இதை அவள் பண்ணுறா, இவது இவது இவளுக்கு கிடைக்கூடாது, இல்லை அதை அவன் என்ன அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மற்றவங்களோட குற்றத்தை நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளுடைய வந்து ஏன்னா ஆண்டவர் நம்மளுடைய குற்றத்தை வந்து இது பண்ணுறதில்ல, சரிங்களா? அப்போ அவங்கள குற்றத்தை பார்க்கக்கூடாதுன்னா நம்ம வந்து அப்படியே கண்டுக்காமல் விடுறதில்ல. அந்த குற்றத்துலேருந்து அவன் தெளிவுபடுறதுக்கு என்ன உதவி பண்ணணுமோ அதை தான் நம்ம பார்த்து பண்ணணுமே தவிர, மாறாக அவன் குற்றத்தை பேசி நம்ம வந்து இன்பம் அடையக்கூடாது, உள்ள ஒரு சுகத்துக்குள்ளே நம்ம வரக்கூடாது, சரிங்களா? சரி, இந்த டாப்பிக்குள்ளே நான் ஏன் வந்தேன்னா, ஒரு உற்சாகமும் ஒரு ஒரு இது நமக்குள்ளே இருக்கணும். அந்த உற்சாகம் இருந்தால் தான் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ரெண்டே வழி தான் இருக்குது, ஒன்று சாமாறு, இன்னொன்று ஆமாறு. இந்த வார்த்தை கேட்டால் உங்களுக்கு இதுவாக இருக்கலாம், அது வந்து ஏசி தான் நான் சொல்கிறேன். ஒன்று சாகின்ற மார்க்கம், இன்னொன்று ஆகின்ற மார்க்கம். ஆகின்றன்னா ஆகுதல், சோறு ஆகுதா கேட்குறோம்ல, சோறு ஆச்சா, இது செஞ்சாச்சா அப்படின்னு சொல்கிறாங்கள. அப்போது ஆகுதல்னா உருவாது, இன்னொன்று சாகுதல்னா ஒன்றுமே இல்லாமல் போகுது. இந்த ரெண்டே விஷயந்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே நாம் இப்போ எந்த விஷயத்துக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். நாம் வந்து ஆகின்ற மார்க்கம், அந்த ஆகின்ற மார்க்கத்துக்குள்ளே இருந்தோன்னா நமக்குள்ளே என்ன இருக்கும்னா, ஒரு தெளிவு, ஒரு அன்பு, ஒரு நேயம், ஒரு உற்சாகம் எப்போவுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நாம் அந்த ஆகின்ற மார்க்கத்துக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு சோகம், ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு சலிப்பு, இல்லை அப்படி இப்படின்னு சிந்தனை போயிட்டுருக்குன்னா நாம் வந்து எந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கோம், சாகின்ற மார்க்கத்துக்குள்ளே இருக்கோம், சா மார்க்கத்துக்குள்ளே இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போது உங்களுக்குள்ளே நம்மளுக்குள்ளாம் பாருங்கள், இப்போ மகிழ்ச்சி இருக்கா பாருங்கள், மகிழ்ச்சி இல்லை, எல்லோரும் உம்முன் உக்காஞ்சின்னு இருக்கீங்க. ஸோ அப்போ பாருங்கள், சிரிக்கிறவங்க தப்பிச்சிடுறாங்க, ஆகின்ற மார்க்கத்துக்குள்ளே போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ அப்போது இப்போ சிரித்து சரி பரவாயில்ல, ஓகேங்களா? ஸோ அப்போது நாம் வந்து அந்த ஒரு உற்சாகம், அந்த ஒரு இதுக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆகின்ற மார்க்கத்துக்குள்ளே போகிறோம். அந்த இதுக்குள்ளே போனால் தான் என்ன ஆகும், நமக்குள்ளே வந்து உள்ள அமுதம் உற்பத்தி ஆகும், சரிங்களா? அமுதம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை வாழ வைக்கிற ஒரு விஷயம், சரிங்களா? நம்மளை வாழ வைக்கிற விஷயம் எதுவோ அது அமுதம். அதனால தான் அன்னத்தை வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போது அந்த மாதிரி நமக்குள்ளே அமுதம் எப்போ உற்பத்தி ஆகும்னா, நம்ம உற்சாகமாகவும் ஆண்டவர் மீது அந்த அன்போடு நம்ம இருக்கும்போது தான் நமக்குள்ளே என்ன ஆகும்னா அந்த அமுதம் உற்பத்தி ஆகும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அகப்புற அமுதம், அங்கே உற்பத்தி ஆகி அதை இன்க்ரீஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணி வர தான் என்ன ஆகும், இந்த புறத்தில் அந்த அமுதம் வந்து நமக்கு தெரிய வந்து வள்ளல் பெருமானோட அந்த அனுபவத்தை பெற முடியும். தோலெல்லாம் குழைந்திட சூழ்நரம் வனைத்தும் மேலெல்லாம் கொட்டவை விட்டு விட்டு இயங்கிட அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து ஆகின்ற மார்க்கத்திற்குரிய அறிகுறி, இந்த நெறியில் இருக்கிறவங்கலாம் பெறுகின்ற அறிகுறி, சரிங்களா? சாகின்ற மார்க்கத்துக்கு உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டலாம் தேவையில்லை, அப்படி பார்த்துக்கலாம், இல்லை கண்ணாடி வச்சு நம்மளை பார்த்துக்கலாம், சரிங்களா? அதில் தான் இப்போ நம்ம உட்காந்துன்னு இருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பமா, உண்மையிலே யாருக்காவது அப்படி சொல்லிட்டு போனான்னு விருப்பமா இருக்க? இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருக்காது. உண்மையாக ஆண்டவர் வந்து நமக்கு எது கொடுத்துருக்காருனா,
அவர் எப்படி இருக்கார், அவருடைய தன்மை எப்படி இருக்குது, அழுகுதலின்றி ஓங்குகின்ற அருட்பெரும் ஜோதியாக இருக்கார். ஸோ அப்போது நாமளும் எப்படி இருக்கணும், அவரோட பிள்ளையாக இருக்கிற நாமளும் அழுகுதலின்றி ஓங்குதலுக்கு போனோம். அப்போ நாம் அந்த ஓங்குதலுக்குரிய சிந்தனை, அந்த ஓங்குதலுக்குரிய பார்வை, அந்த ஓங்குதலுக்குரிய ஒரு சிந்தனை தான் நமக்கு உலகியல் இவ்வளோ இருக்கலாம், உலகியல் எவ்வளோ வேணால் உங்களுக்கு இருக்கலாம், குடும்பம் இது அதுன்ட்டு இருக்கலாம். நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு வாங்க, இல்லை அதெல்லாம் இது பண்ண சொல்லலை, வெறுக்க சொல்லலை, அவங்களெல்லாம் தூற்றி சொல்லலை, அதெல்லாம் அவ்வளோ இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே யார் இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும். உங்களுக்கு வந்து உங்களோட அந்த ஆன்ம பாதை, அந்த ஆன்ம புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இங்கேருந்து நான் வந்திருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்ற அந்த ஒரு இது எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்கணும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் யோசிக்கும் போதே உங்களை ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கும் போதே நீங்கள் என்ன ஆறீங்க, சமூகத்துலேருந்து ஒதுக்குனா இந்த ஞானிகளோட அந்த சித்தர்களோட லிஸ்ட்டில் தான் நீங்களும் வருவீங்க அடுத்து, சரிங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்தாலே என்ன வரப்போகிறீங்க, அடுத்த கட்டத்தில் அவங்க அடைஞ்ச நிலைக்குரிய நிலைக்கு தான் நாம் போவோம். ஆனால் இங்கேருந்து நாம் பார்க்கும்போது அதெல்லாம் அவங்களுக்கு இவங்களுக்குன்ற மாதிரி பார்க்கணும். இப்படி யோசிக்கிறவங்கள தான் இப்படி ஒதுக்குறாங்க, ஒதுக்குனவங்க தான் அந்த நிலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமும் நிறைய பாடங்கள் பரீட்சைகள்லாம் நமக்கு வைக்கப்படும், அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம், பேசுவோம். ஆனால் இதுதான் விஷயம், இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்தை இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம உண்கிறோம், உடுக்கிறோம், எல்லாம் பண்ணணும். போது அதை பற்றி தெரியலைன்னா நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம இருந்துக்கிட்டு இங்கே ஓடிக்கிட்டு என்ன பண்ணுற மாதிரியான ஒரு வாழ்வாக இருக்கும். திடீர்னு இருந்தால் இது ஒரு கனவு, இது ஒரு வாழ்வுன்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் என்ன ஆகும், என் வாழ்வு இப்படி போயிடுச்சே, இந்த முறை நான் கீழே போய் இகத்தில் போய் இன்னொரு வாழ்வை நான் சம்பாதிச்சு நல்லா சிறப்பாக வாழணும் அப்படின்ட்டு தான் ஒரு ஒரு ஜீவனும் இங்கே பிறவி எடுத்துகிட்டு வருது. வந்த உடனே என்ன ஆகுது, இங்கே சேர்ற இங்கே பார்க்குற இந்த விஷயங்கள்லாம் பழைய வினைகள் தான் முதல்ல முன்னாடி வந்து நிற்கும், பழைய பழக்க வழக்கங்கள்லாம் தான் வந்து முக்கும் நீக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லுவார், சந்தமும் வேதமும் யாதொன்று பற்றினில் அதுவே முந்துரும்னுவாங்க. நீ வந்து சந்தம்னா என்னது, ஒரு ஒரு நல்ல வார்த்தையோ இல்லை ஏதோ ஒரு சங்கீதத்தையோ இல்லை ஒரு இதையோ நீ கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சினிமா பாட்டையோ நீ கேட்டேன்னா எது வந்து ஃபஸ்ட்டு நிற்கும்னா அந்த சினிமா பாட்டு தான் வந்து நிற்கும். ஏன்னா இந்த நல்ல வார்த்தையோட அந்த சினிமா பாட்டுக்குரிய அந்த ஒரு இது மாயை இதில் கலந்துருக்கு. ஸோ அதனால் நாம் சேர்த்த அந்த வினை அந்த பழசு தான் வந்து முன்னாடி நிற்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி நிற்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அதுக்குரிய வினைகளை செஞ்சு அதிலேயே நம்ம வாழ்வு பாதி போயிடுது. ஸோ அந்த பாதி போயிட்டக்கப்புறம் தான் இப்போ வந்து என்ன தெரியுது, இதோ இப்போ உட்காந்து நம்ம பேசின்னு இருக்கோம், இதெல்லாம் தான் இது, இங்கே தான்ப்பா நம்ம வந்திருக்கிறோம், இப்போ இதை அடுத்து இதை பண்ணணும்ப்பா, இது இதுலேருந்து தான்ப்பா நம்ம பார்த்து போனோம். இந்த மாதிரி ரெண்டு மார்க்கம் இருக்கான், அதில் சாமார்க்கத்தை பற்றி சொல்கிறது சன்மார்க்கம் தான், இங்கே வேறு வேறு மார்க்கெல்லாம் வந்து வேறு வேறு விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிற இந்த புரிதல்லாம் நமக்கு இப்போ தான் வந்து விளங்குகின்ற தருணம். அதனால தான் சொல்கிறார் பெருமான் வந்து இவ்வளோ தூரம் இந்த டைம் பீரியடில் எது வந்து எல்லாம் செயல்கூடும் அப்படிங்கிறார், எல்லாமேன்ட்டார், சரிங்களா? இறந்தவரை கூட எழுப்புகின்ற அறத்தோடு திருட்டுகின்ற தருணம் இது, எழுப்பி அவங்கள தூக்கி மேலே செலுத்துகின்ற தருணமாக இது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் இருக்கும்போது எப்படி இருக்கணும், எவ்வளோ வந்து உற்சாகமாக இருக்கணும், நாம் எவ்வளோ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டைமில் இருக்கணும். இதை இந்த டைம் பீரியட்லலாம் வந்து ஒரு சித்தரையோ ஒரு முத்தரையோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் அவ்வளோ கோல்டன் இதுவாக பார்த்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த புரிதல் இல்லை, நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு கையில் ஒரு வயடூரிய ஒரு பொருள் இருந்துமே நாம் என்ன அந்த மாதிரியான ஒரு வாழ்வை நம்ம வாழாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அதனால் இனிமேல் வந்து யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வந்து சலிப்பு சோர்வு வெறுப்புலாம் வந்ததுன்னா உள்ளே வந்து என்ன ஆகுது, விஷம் உற்பத்தி ஆகுது, நஞ்சு உற்பத்தி ஆகுது. நஞ்சு உற்பத்தி ஆனால் எங்கே கொண்டு போய்விடும், இந்த இதெல்லாம் நோய் துக்கம் இந்த மாதிரியான விஷயத்தில் தான் விடும். அதெல்லாம் உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க. அது சம்மதம்னா சாமாறு தான், ஓகேங்களா? சாமாறு வேண்டாம், ஆமாறு போகணும். ஆமாறுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு சன்மார்க்கம் சொல்லி எந்த வழியில் சொல்லியிருக்கோ அந்த வழியில் நாம் நிற்கணும், பார்க்கணும், பேசணும். ஒரு ஒரு விஷயமும் உங்களை நீங்களே நோட் பண்ணணும், நான் எப்படி பேசுகிறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ கேட்குறாங்கல்ல, மாயின்னு ஒன்று இருக்கா, மாயின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னொன்று கர்மான்னு ஒன்று இருக்கா, இல்லை இதை தாண்டின ஒரு வாழ்வுன்னு ஒன்று இருக்கா, இது தானே என் கண்ணுக்கு தெரியுது, இவ்வளோ தானே தெரியுது அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, எல்லா விஷயத்துலேயும் அந்த விஷயத்தோடு ஒன்றி போகாமல் கொஞ்சம் தள்ளி நின்று உங்களை நீங்களே பாருங்களேன், உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டுருங்களேன். ஒரு ஒரு நாளும் வந்து என்ன நடக்கட்டும், இப்போ என் உடம்போ என் இதுவும் பா என் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசுகிறேன் இது பண்ணுறேன், இல்லை அவன் என்ன ஏதோ திட்டுறான், இல்லை நான் ஏதோ அவனை திட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு போதுமே கூட அந்த திட்டிகிட்ருக்கிற தருணத்துலையுமே நான் என்னை தள்ளி நின்று பார்த்தேன்னா இவன் இவனை திட்டின் இருக்கான், ஏன் திட்டின்னு இருக்கான், இவன் திட்டினாலும் அவன் திருந்த மாட்டான், இவன் பண்ணதும் சரியில்லை, அவன் பண்ணதும் இது இல்லை, ஆனால் இது ஏன் இப்படி பேசின்னு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என்னை பற்றின ஒரு புரிதலும் ஒரு இதுவும் வந்துடும் அந்த விஷயத்தை பற்றி, சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் ஏன் இவன் வந்து இதை இந்த தப்பை இவன் பண்ணுறான்றது இவனுக்கு தெரியுது, ஆனால் இதை தெரிஞ்சோ இவன் ஏன் பண்ணுறான்
அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே தான் மாயை வேலை செய்யுதுன்ற அந்த விஷயமே அவனுக்கு புரியும். ஏன்னா அந்த அந்த பொருள் மேலே அவன் ஒரு நம்பிக்கை கொள்கிறான், இது எனக்கு இன்பம் கொடுத்துரும், அது எனக்கு இன்பம் கொடுத்துரும், இது எனக்கு வந்து செஞ்சு விட்டுரும், ஒரு நிறைவு முடிஞ்சிடும். நிறைவும் இன்பமும் எதுலேயும் உலகியெல்லாம் வரவே வராது, எழுதி தரேன் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் போய் பண்ணாலும் வரவே வராது, அது இப்படியே முடிகிற மாதிரியே இருக்கும், முடியவே முடியாது. உங்களுடைய காலத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்கள் ஆற்றலையும் என்ன பண்ணோம், அசுத்தமாயை வந்து விழுங்கி 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 உங்கள் ஆற்றலை தான் விழுங்கி 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 அது வாழ்ந்துக்கிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். அதனால் அதில் நம்பே நம்பாதீங்க. உண்மையான நிறைவும் இன்பமும் எங்கே கிடைக்கும், அருள் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும், அவரால் மட்டும்தான் அதை தர முடியும், வேறு யாராலையும் எங்கேயும் உலகையில் எந்த விஷயத்துலையும் கிடைக்கும்னு மட்டும் தயவு செய்து நம்பிடாதீங்க. இதை வந்து உள்ளே வெளிச்சிக்கோங்க. மனசு சொல்லுவான், இதை பாரு அதை பாரு, அதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் கிடச்சிடும் போல் இருக்குது, இதில் முடிஞ்சிடும் போல் இருக்குன்ட்டு. நம்பவே நம்பாதீங்க. எது முடிஞ்சாலும் எது கிடைக்கிறதா இருந்தாலும் அருளோட கிடைக்கட்டும், அருளோட முடியட்டும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற அந்த புரிதலில் நாம் இருக்கணும். அருளோட ஒன்று முடிஞ்சால் தான் அது நிறைவானதாக இருக்கும். அருளின்றி ஒன்று வருது போதுன்னா அது என்னது, அது மொத்தம் சூது, அது நமக்கு வேணாம், அது நம்மளை எங்கே கொண்டு போய்விடும், மறுபடியும் மருளில் மாயில் தான் எடுத்துகிட்டு போய்விடும், மாயை எடுத்துகிட்டு போய் எங்கே விடும், நம்மளை இருளில் எடுத்துகிட்டு போய்விடும். மறுபடியும் நாம் என்ன பண்ணுவோம், அதுலேருந்து ஆண்டவர் இருள்லேருந்து நம்மளை மீண்டும் மீட் எடுத்து போய் மாட்டிக்கினான்னா இவனுக்கு மறுபடியும் மீட் எடுத்து அவன் செஞ்ச பக்குவத்திற்கேற்ப ஒரு பூமியில் ஒரு வாழ்வுக்கு அமைச்சு கொடுப்பாரு, அவன் சேர்த்த அருளுக்கேற்ப. ஸோ அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னேன்ல, நம்ம ஒரு ஒருவரோட அருளுக்கு ஏற்ப தான் இங்கே நமக்கு ஒரு ஒரு தேகமோ ஆணா பெண்ணா அப்படிங்கிறது இங்கே தீர்மானிக்கப்படுது, அது இறை சட்டம், புரியுதுங்களா. ஆண்டவர் இவங்களுக்கு மட்டும் பெண்ணு, இவளுக்கு ஆண், நீ வந்து இவனுக்கு அடிமையாருன்னெலாம் அவர் படைக்கலை. அதெல்லாம் நம்ம நம்ம ஒரு சுதந்திரத்தில் நாம் சேர்த்த அருளின் அடிப்படையில் நமக்கு கிடச்சிருக்கு இந்த வாழ்வுலாம், சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து கேட்குற அளவுக்கான ஒரு சுதந்திரமும் இதுவும் இருக்குன்னா அப்போ யார் நீங்கள், அதுக்கு இந்த இந்த நிலையிலேருந்து அதை மாற்றி புரிஞ்சு மேலே ஏறக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவர்கள், அருளை பெற்றவர்களால் தான் இப்போ நீங்கள் இதெல்லாம் உக்காந்து கேட்டுட்ருக்கீங்க, சரிங்களா. ஸோ அப்போ உங்களால் இதெல்லாம் முடியும் போல இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஆ, நான் நம்புகிறேனோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை நம்புகிறாரு, சரிங்களா. அதனால தான் உங்களை உட்கார வச்சு இதெல்லாம் பேசிகிட்ருக்காரு, ஏன்னா அது உங்களுக்கும் அவருக்குமானது. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு உறவை நீங்கள் வந்து பார்க்கணும், அதை நீங்கள் அவர் உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு பேரறிவு உங்களை நம்பின்னு இருக்குது. நம்பின்னா என்னது, உங்களை நம்புது, நம்புகிறாரு. நீங்கள் தான் அவருக்கு ஏதோ செஞ்சு அவருக்கு இன்பம் கிடைக்க போகிறது இல்லை, ஓகேங்களா. என்னால் உனக்கு ஒரு இன்பமும் இல்லை எனில் எனக்கு ஏன் இந்த மாதிரி நீ பண்ணுறேன்னு தான் அவர் கேட்குறாரு, ஓகேங்களா. என்னால் உனக்கு ஆவது ஒன்றும் இல்லை என் இறையே அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களை நம்புகிறாரு, எதுக்குன்னா இந்த வாட்டியாவது போய் அவன் தேறி வந்துடுவான்டா அப்படின்னு நம்புகிறாரு, சரிங்களா. இங்கே நமக்கு வந்து ஆண்டவர் ரெண்டு விஷயத்தை கொடுத்துருக்காரு. நாம் சொன்னோம் பார்த்தியா, அந்த ஆணி ஆதி அனாதி காலத்தில் நாம் எல்லோரும் ஒன்றா இருந்தோம், ஒரு 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 ஒளி வடிவாக ஆன்ம உலகத்தில் நாம் எல்லோரும் அப்படி ஒன்றா உட்காந்து இருந்த அந்த தருணத்தில் அவர் நம்மக்கிட்ட ரெண்டு விஷயத்தை கொடுத்து அமைச்சார், கொடுத்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு ஒன்று வந்து அறிவு, இன்னொன்று தற்சுதந்திரம். சுதந்திரம், தற்சுதந்திரன்ற வார்த்தை கூட இப்போ பயமாக இருக்குது, எளிமையாக நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது புரியலனா, எப்போ எனக்கு புரியல இது என்னப்பா இதுன்னு தாராளமாக கேளுங்க, நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ சுதந்திரம் நம்ம கொடுத்துருக்காரு, அந்த சுதந்திரத்தில் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீ வாழு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஏன்னா அவர் வந்து தன்னை வந்து அடிமைப்படுத்திக்க, நீங்களாம் என் அடிமை, நீங்களாம் என் கீழே இருக்கணும் அப்படின்னு நம்மளை வச்சில்லை. அப்போ பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய ஒரு கருணைன்ட்டு. அவர் வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம், ஆனால் அவர் வச்சில்லை. நமக்கு வந்து இந்த இந்த ஒரு பிரபஞ்சத்தில் நீ எங்கே வேணால் போய் என்ன வேணால் வாழ்ந்துக்கோ, இந்தா உனக்கு அறிவும் இந்த சுதந்திரமும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு. ஸோ அந்த அடிப்படையில் அன்றைக்கி நாம் தொடங்கினது தான் இன்றைக்கி நாம் வந்து எங்கே உக்காந்துன்னு இருக்கோம் அப்படிங்கிறத. நாம் ஒருவேளை அந்த அறிவையும் அந்த சுதந்திரத்தையும் நாம் வந்து ஒழுக்கமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தியிருந்தால் நம்மளோட வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த சுதந்திரத்தையும் அறிவையும் நாம் சில அற்பமான விஷயத்துக்கும் இல்லை தவறுதலாகவும் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக எங்கெல்லாம் உட்காந்து நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேட்டு புரிஞ்சிக்கக்கூடிய பொறுமையாக உங்களுக்கு இருக்காது, உள்ளே வேறு ஒரு அறிவு உள்ளே உக்காஞ்சின்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு வகையில் சில நல்ல நல்ல விஷயங்களையும் அந்த அருளில் அந்த அறிவை நாம் பயன்படுத்தி அந்த சுதந்திரத்தை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அதனோட விளைவாக தான் இப்போ நமக்கு இது இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும், இன்னும் அடுத்த கட்ட லெவலில் அந்த சுதந்திரத்தை நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இன்க்ரீஸ் பண்ண பண்ண நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ நம்மளால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுது, எவ்வளோ தூரம் நமக்கு சுதந்திரம் இருக்குது பார்க்குறதுக்கு, இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் இல்லை 20 அடி 30 அடி தான் நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்ற அளவில் இருக்கிறது. இன்னும் அதிகரிக்கும், இன்னும் நம்மளுடைய அந்த சுதந்திரம் கேட்குற அளவு எவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ தூரம் தான் இருக்குன்னா அதோடய அளவு அதிகரிக்கும்.
அதுதானே ஜீவகாரணி ஒழுக்கத்தில் சொல்கிறாரு, இருந்த இடத்துலேருந்தே அவருடைய கை அவருடைய கை வந்து எடுத்து கொடுக்கும், அவருடைய கண் வந்து இருந்த இடத்துலேருந்து எல்லாவற்றையும் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரில்ல ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் முதல் பகுதியில். ஸோ அப்போ அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வகையில் ஆண்டவர் நம்ம கொடுத்த அறிவையும் சுதந்திரத்தையும். சுதந்திரன்றது என்ன, இந்த ஒரு நாளில் நான் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், இன்றைக்கி இங்கே வராமல் கூட நீங்கள் வேறு விஷயத்து கூட நீங்கள் போய் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு இதை கூட நீங்கள் யோசிக்கலாம், இல்லை ஃபோன் எடுத்து கூட நீங்கள் நோண்டலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் இப்போ இதை கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம், இந்த சுதந்திரத்தை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த சுதந்திரத்தை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தும் போது என்ன ஆகும், இன்னும் அதிக அளவிலான ஒரு சுதந்திரம், ஒரு அறிவு உங்களுக்கு வரும், ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் வாழ்வே மாறும். ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்வு மாறும், அப்புறம் உங்களால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்வு மாறும். அப்போ என்ன ஆகும், எல்லாருமே ஒரு சரௌண்டிங்கே மாற ஆரம்பிக்கும், ஒரு சமூகமே மாற ஆரம்பிக்குவாங்க, சரிங்களா. ஸோ அதனால் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நாம் என்றைக்குமே யோசிக்கணும். இப்போது உங்களுக்கு இருக்கிற ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் எனக்கு இருக்கா, நான் போய் இந்த அருட்பாவையும் சத்சங்கத்தையும் இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறேன்னா, இல்லை நியூஸ் பார்க்க போ, இல்லை நியூஸு தேவையில்லாத இந்த சினிமா பார்க்க போகிறேன்னா, இல்லை ஃபோன் நோண்ட போகிறேன்னா, இல்லை இது பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும், கேட்டுக்கணும். அப்படி நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தினா, இதை பயன்படுத்தினா என்ன கிடைக்கும், இதை பயன்படுத்தினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். அதை பார்க்கறதுக்கு தான் நமக்கு அறிவை கொடுத்துருக்காரு. அந்த அறிவு வந்து விளக்கி தான் காட்டுமே தவிர, அந்த விருப்பத்தை யார் தேர்ந்தெடுப்பா, நீங்கள் தான் ஜீவன், அதுதான் உங்களுக்குரிய சச்சுதந்திரம். அப்போ ரெண்டு விஷயம் இருக்கா, இருக்குது. அப்போ நாம் எல்லோரும் அந்த டைம் பீரியடில் ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்தாரா, கொடுத்துருக்காரு. இப்போ நாம் அதை என்ன பண்ணணும், இன்னும் அதிகப்படுத்தணும். ஆனால் அதிகப்படுத்தி என்ன பண்ணணும், மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும், முழு சரணாகதியை அவர்கிட்ட கொடுக்கணும். நம்மளால் ஒரு கட்டத்தில் இந்த சுதந்திரத்தையும் இதையும் அதிகரிக்கும் போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு உலகத்தையே படைக்கக்கூடிய அளவிலான ஆற்றலும் அறிவும் கூட நமக்கு இருக்கும். ஆனால் அப்படி இருந்துமே கூட நம்ம என்ன பண்ணணும், முழுசும் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரோன்ட்டு நம்ம இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு உடுப்பில் இருக்கும்போதும், இந்த ஒரு பேரில் இருக்கும்போது, ஒரு பையனாக இருக்கும்போது இருக்கிற பேச்சும் ஒரு தோரணையும் ஒரு நிலையில் இருக்கேன். இதுவே எனக்கு வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி, ஒரு உலகத்தையே உருவாக்கி செய்யக்கூடிய மாற்றம் செய்யக்கூடிய ஐந்தொழில் இருக்கும்போதும் நான் இப்படி இருக்கனா, இப்படி இருப்பனா அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம். அதை நான் பெற்றோம் இப்படி இருந்தேன்னா அது வேறு. அதை நான் பெற்ற பிறகு நீ யார் என் அம்மா, நீ யார் எனக்கு அப்பா, நீ எவன் எனக்கு இவன் அப்படின்னு நான் இருந்தேன்னா அது வேறு, சரிங்களா. ஸோ அப்போது இது இந்த குண மாற்றத்துக்கெல்லாம் நாம் அந்த வரும் மாயையோட இயல்பு அது, சரிங்களா. அப்போயும் நாம் என்ன பண்ணோம், ஆண்டவர் நினச்சி அந்த இடத்துலையும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நாமளே என்ன நிலைமையில போகிறோம், ஒரு கடவுளரோட நிலைக்கு நம்ம போகமுறைத்துக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சித்தர்கள் பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு உலகத்தை நான் இது பண்ணேன், உருவாக்கினேன், செஞ்சேன்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அப்படி நாம் ஒரு உயர்நிலைக்கு போனாலும் ஆண்டவர் தான் நிலை, அவருக்கு அவர்தால் தான் நான், ஏன்னா ஆதி அனாதி தொட்டு நான் இருந்த அந்த மலத்தில் அந்த இருளில் இருந்து அகப்பட்டு இருந்த நேரத்தில் என்னை தூக்கி இவ்வளோ தூரம் என்னை வந்து தெளிவுபடுத்தி ஒரு வாழ்வை கொடுத்து என்னை கூட்டிகிட்டு வந்து இப்போ இந்த நிலைக்கு உயர்த்தி விட்டுருக்காரு, ஐந்தொழில் செய்யக்கூடிய அளவிலான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காருனா, அப்பயும் நாம் அவர் மீது அன்போடவும் நன்றி உணர்வோடவும் நாம் இருக்கணும், சரிங்களா. நானே கடவுள் நிலைக்கு வந்துட்டேன், இதுக்கு மேலே அவரை நான் வணங்கி நான் வரலைன்னா, நீ ஒரு சைடுக்காக இரு, நான் ஒரு சைடுக்காக இருந்துக்குன்னு இந்த வேலையை பண்ணினு இருக்கேன் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த குணங்கள்லாம் வரும், எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேயமான இந்த சுத்த சன்மார்க்க நெறியில் போகாமல் வேறு வகையான சித்தி வாழ்வையும் இதையும் சித்தி வழிகள்லாம் போனோன்னா இந்த குணம் வரும். அப்படி வந்து தான் நிறைய பேர் இடையில் தடைப்பட்டு நின்றனர் அப்படின்னு சொல்கிறாரு. அது அந்த ஒரு தடைப்பட்டு முக்காவாசி பேர் நின்னதால் தான் இப்படி போனால் தான் கரெக்டானதுன்னு சொல்லிட்டு யாரை அனுப்புகிறாரு நமக்கு, யாரை அனுப்பியிருக்காரு, இன்றைக்கி வள்ளல் பெருமானை அனுப்பியிருக்காரு நமக்கு, சரிங்களா. அதனால தான் வந்து பாருங்கள், எப்போவுமே அவர் வந்து வள்ளல் பெருமான்கிட்ட ஒரு பணிவும் ஒரு அடக்கமும் இருக்கும். ஆனால் மற்ற கடவுளர்கள் மற்ற இவர்கள்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடக்கம் அந்த பணிவுன்றது இருக்காது. ஒரு ரஜோகுணம், ஒரு தான் யார் என்ன ஏது அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி தான், இப்படி அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருப்பாங்க. அவங்க பொசிஷனே பார்த்திங்க, அவங்க போஸே பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் பெருமானோட இதை பாருங்கள், பணிவும் அடக்கம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த பணிவுடைமை தான் என்ன பண்ணும், நம்மளை நிலையான ஒரு இதை வந்து பெற்றுத்தரும், சரிங்களா. ஸோ அப்போது அந்த பணிவுடைமையில் நாம் எப்போவுமே இருக்கணும், சரிங்களா. ஸோ அந்த பணிவுடைமையில் இருக்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிலைக்கு நாம் போக முடியும், ஓகே. ஸோ இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட மெயினாக சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தேன். இது இன்னும் இருக்குது, நான் சொல்கிறேன் இருங்க.
ஸோ அப்போது அந்த ஒரு பணி உடைமையும் அந்த ஒரு நிலையில் நம்ம போகும்போது தான் என்ன ஆகும்னா அந்த அஞ்சு நிலையில் போகும்போதும் நம்ம ஆண்டவர்கிட்ட முழுமையாக அந்த சரணாகதியை கொடுக்கணும். அதை கொடுக்கறதுங்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கும் நாம் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வரோம். இந்த ஒரு நிலையில் நாம் ஒரு வாழ்வை அனுபவிக்கலாம், இந்த சுகத்தை நான் அனுபவிக்கலாம், ஆனால் அப்படி இருந்தோம் அது கொஞ்சம் எனக்கு வேண்டாம், ஏன்னா இது வந்து உண்மையான சுதந்திரம் கிடையாது. சுகமில்லாத ஒன்றை சுகமாக காட்டுது பார்த்தியா, அதுதான் மாயோட வேலை. சுகமானது கிடையாது, அது இன்பமானதே கிடையாது, ஆனால் அது இன்பமானதுன்னு நம்ம காட்டுது பார்த்திங்களா, அங்கே தான் மாயை வேலை செய்யுது. மாயை எங்கே வேலை செய்யுது, மாயை கண்ணால் காட்டுனா டைரெக்டாக காட்ட முடியாது, பட் ஆனால் நம்ம அறிவில் வந்து அது அப்படி தான் வேலை செய்யுது, சரிங்களா. ஸோ அப்போது அதை புரிஞ்சிக்கிட்டு எது உண்மையான மெய்ச்சுகமோ எது அருச்சுகம் ஒன்றே அரும்பெறல் பெரும் சுகம், மற்றதெல்லாம் என்னது இருச்சுகம் மறுச்சுகம், மருளானது இருளானது. ஸோ அதெல்லாம் நம்ம விளக்கிட்டு அருச்சுகத்தை நோக்கியே நாம் போகணும். ரெண்டாவது சித்தர்கள் பற்றியும் நாம் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் இங்கே சொல்லி ஆகணும், ஏன்னா வள்ளல் பெருமானுன்றவரை வந்து ஒரு சித்தர்களோட ஒரு பட்டியலுக்குள்ளே வைக்கிறாங்க. அவர் சித்தர்களோட பட்டியலையும் கடந்த ஒரு நிலையில் அவர் போயிருக்கார், சரிங்களா. அதை தான் நம்ம பார்க்கணும், ஏன்னா சித்தர்கள்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் சமூகத்தில் வாழ்கிறவன், திடீர்னு அவனுக்கு ஒரு புரிதலும் ஒரு சந்தேகமோ ஒரு இந்த சமூகத்தை ஏற்புடைய ஏற்றுக்க முடியாத ஒரு தன்மை வருது, உடனே கொஞ்ச காலம் தள்ளி போய் நிற்கிறான். அந்த நின்று அவனை பற்றி அவன் ஆராய்ச்சி பண்ணும்போது அவனுக்கு ஒரு புரிதல் வருது. அந்த புரிதல்லேருந்து என்ன பண்ணுதுன்னா அந்த புரிதலுக்கு ஏற்ப ஒரு ஒன்றை அவன் பார்க்குறான், ஒன்றை அவன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு அதை நோக்கி ஒரு முயற்சியை போடுறான். அதை அந்த முயற்சியை அவன் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா அவனுக்கு நிறைய அனுபவங்கள் இங்கே கிடைக்காத, இந்த உலகியில் கிடைக்காத அனுபவங்கள் அங்கே அவனுக்கு கிடைக்குது. அதை அனுபவிக்க அவனோட உடல்லையும் மனதிலையும் சில மாற்றங்கள் வருது. அதை இந்த சமூகத்தினர் பார்க்குறாங்க, இந்த மாற்றம் இந்த அனுபவம்லாம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னும் போது அவனை வந்து ஒரு உயர்த்தி பார்க்குறாங்க, சரிங்களா. அப்படி உயர்த்தி பார்த்துட்டுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அவன், அந்த ஒரு நிலையை பெற்றவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறத்துலேருந்து அவன் அவனுக்கு சில பவர்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ அந்த பவர்ஸை வச்சு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு, அதாவது சமூகத்துலேருந்து பார்க்கும்போது அவன் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறான். ஆனால் போயிட்டு என்ன பண்ணுறான், மறுபடியும் போய் தடைப்பட்டு தான் நிற்கிறாங்க. ஒன்று இன்னொன்று அவங்க வந்து சித்தர்கள் அந்த சித்த நெறிகளில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஓகே, ஆனால் அங்கே வந்து நமக்கு சுதந்திரத்தை கொடுக்க மாட்டாங்க. சித்தர்கள் முக்கால்வாசி பேர் அவங்களுடைய ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை ஆண்டவருக்கு ஒப்படைக்கிறது இல்லை. முக்கால்வாசி பேர் அவங்களே தான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த சித்துக்களையும் இதையும் வச்சு பல சித்து விளையாட்டுகளை செஞ்சு ஒரு நிலையிலேயே வந்து அகப்பட்டு போயிடுறாங்க. அதை தான் வந்து வள்ளலார் சொல்கிறார். அப்போது வள்ளலார் ஆனால் அப்படி கிடையாது, மொத்தமே எனக்கேது இங்கே ஒரு சுதந்திரம், தற்சுதந்திரம் இன்மையினே ஒரு தலைப்பை வந்து உருவாக்கி நம்ம கொடுக்குறாரு. என் சுகத்தால் ஆவதொன்றோ, எனக்கு ஒரு சுகமே வேணாம், இந்த ஒரு இது மொத்தத்தையும் நினைக்கே அளித்தேன், நிந்தனக்கே அளித்தேன், அதை நீ அறிவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு நெறி தான் சன்மார்க்கம் வள்ளலார். ஆனால் தனக்கு கிடைக்கிற அந்த, ஆனால் கடவுள் கேட்குறதில்ல எனக்கு நீ உன் சுதந்திரத்தை கொடு, எனக்கு நீ வந்து உன் இதை கொடுத்துட்றா அப்படின்னு அவர் கேட்கவே மாட்டார். நீ ஜாலியாக இருக்கிற வரைக்கும் இரு ராஜா, நீ இன்னும் எவ்வளோ ஜாலியாக இருக்கியோ இரு, உனக்கு இன்னும் எவ்வளோ இது வேணுமோ நீ அனுபவிச்சுக்கோ, இது பண்ணிக்கோ, நீ என் கூட இரு, நீ எனக்கு அடிமையாக இருலாம் அவர் கேட்கவே மாட்டார். ஏன்னா நம்மளை அடிமையாக வச்சு தான் அவர் மாஸ் காட்டணும்லாம் அவசியம் இல்லை, அவர் ஆல்ரெடி மாஸ் தான், சரிங்களா. அவர் அவ்வளோ பெரிய மாஸுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஆணவ அறிவுக்கு இவ்வளோ காலம் எடுக்குது, அதுதான் எங்கள் விஷயமே தவிர அவர் எப்போவுமே அல்ட்ரா கெத்து தான் அவர். ஸோ அதனால் அந்த சுதந்திரத்தை நம்ம அவருக்கு கொடுக்க தான் என்ன பண்ணோன்னா எல்லாமே நமக்கு புரிய வரும், எல்லா விஷயமே நமக்கு தெரிய வரும். அப்போ தான் நமக்கு என்ன பண்ண முடியும், அந்த உயர்நிலை அந்த சித்தர்கள் நிலையை அடைஞ்சாலும் நாம் அந்த ஒரு நிலையிலேயே தொடர்ச்சியாக நிற்க முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியும், பாதூரம் போய் மறுபடியும் டவுன் ஆன மாதிரி கீழே ஓடுவோம். ஏன்னா நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலர்லாம் உயர்ந்து போய் தாழ்ந்த கதி அடைஞ்ச சித்தர்களுடைய கதைகளும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அடி வாங்காமல் ஒரே ஸ்டெடியாக இன்னும் மேலே போகிறதுக்கு வந்து எது துணை புரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணிவு, தயவு, ஆண்டவர் மீது உண்மை அன்பு தான், சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து அன்பும், இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் சின்ன விஷயங்கள் தான், அதை நீங்கள் இப்போத்துலேருந்தே சின்ன சின்ன அளவில் அப்ளை பண்ணி இது பண்ணலாம். ஆனால் இதை நீங்கள் அப்ளை பண்ண அது எங்கே கொண்டு போய் முடியும், அது உங்களை எவ்வளோ தூரம் அந்த அல்ட்ரா லெவலுக்கு போனதுக்கப்புறமும் உங்களுக்கு துணை வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம், அதை வந்து நாம் ஒழுங்காக பயிற்சி பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த எக உலக வாழ்வு பிறவியே நமக்கு. அதனால் இந்த பிறவியை வந்து நாம் என்ன பண்ணணும், வாய்ப்பாக பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாடங்களாக பார்க்கணும். இந்த பாடம் எனக்கு என்ன சொல்லித்தர வருது, எனக்கு ஏன் அந்த கஷ்டம் ரிப்பீட்டடாக வருது, எனக்கு ஏன் இந்த விஷயம் தொடர்ந்து நடக்குதுன்னா அங்கே நீ ஏதோ மாற்றிக்க வேண்டியது இருக்குது, அது என்னன்றதை பாரு,
அதை பார்க்கலனா அட்லீஸ்ட் ஆண்டவர்கிட்டையாவது விண்ணப்பம் வை, வேண்டுதல் வை, எனக்கு இது தெரியலையே, இது ஏன் தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? இன்னொன்று நான் மெயினாக சொல்லணும் என்னென்னா, ஆண்டவர் வந்து நமக்கு இன்பமாக வாழுங்கன்ட்டு தான் இந்த வாழ்வையும் இந்த சுதந்திரத்தையும் இந்த பூமி தனு கரண புவன போகங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரே தவிர, இந்த பிறவியை நீ வினையை அனுபவிச்சுட்டு கொஞ்சம் செத்துடுறா, இந்த இதில் நீ இவ்வளோ தாண்டா உனக்கு அப்படின்றதே இங்கே கிடையாது. அதை அனுப்பவே இல்லை, அப்படி டிசைனே கிடையாது. சரிங்களா? அதனால் இங்கே எது வேணால் நடக்கலாம், எது வேணால் மாறலாம். அது வந்து எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்லன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாத்துக்குமே பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி இன்ஃபினிட்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறைஞ்சது தான் இந்த உலகம். இன்ஃபினிட்னா என்னது? முடிவில்லாத பல சாத்தியக்கூறுக்கு உட்பட்டது தான் இந்த பிரபஞ்சம். ஸோ அதுதான் மிராக்கல்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு வாழ்வில் நாம் இது நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு நேற்று பார்க்குறா இந்த மாதிரி நடந்திருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்கே நாளைக்கு எது வேணால் நடக்கலாம். அப்போ நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். எதுக்குமே நாம் வந்து ஆட்பட்டு அடங்கிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் வந்து ஆட்பட்டு ஆல்ரெடி அடங்கிட்டீங்க, அதனால தான் உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகமே இல்லை, ஒரு ஒரு புரி ஒரு இன்பமே இல்லை. ஏதோ எதுவாக கேட்குறீங்களான்னு கேட்டுருக்கான், எவ்வளோ நேரம் பேசுவான், என்ன பண்ணுவான், ஏதோ பேசினுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ஆனால் ஒரு உற்சாகமும் எதுவும் இருந்ததுன்னா, ஆமாம்ல, இது ஏன் நம்ம யோசிக்கக்கூடாது, இது ஏன் நம்ம இப்படி இதுவாக இருக்கோம், அப்போ இதெல்லாம் யார் காரணம், எங்கே நான் அகப்பட்டேன் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அப்போது இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு விட்னஸ் பார்வையை வச்சுட்டே இருங்க. அதே மாதிரி விட்னஸ் பார்வையும் முக்கியம். அந்த விட்னஸ் வந்து எப்படி இருக்கணும், இப்போ நான் சொன்ன அந்த விஷயத்தின் அடிப்படையில் ஆண்டவர் மீது எப்போவுமே சிந்தனை இருக்கா, எப்போவுமே நான் ஆண்டவர் நினைக்கிறேனா அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கணும். ஏன்னா அவரை நான் ஏன் நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை நினச்சி செஞ்சிங்கன்னா எல்லா விஷயமும் சூப்பராக இருக்கும். அவரை நினைக்காமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் ஜீவாறிவை வச்சு செய்கிறீங்க, அது ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கும், மோசமாக தான் முடியும், கேவலமாக தான் முடியும், வினையில் தான் எடுத்துகிட்டு போய் முடியும். அதை விட பெஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்க அமையும் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டவர் செய்யும்போது ஆண்டவர் அருள் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக அமையும். நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப வந்து அப்படியே ஒரு ஒரு அல்ட்ரா இதுவாக நமக்கு இதுவாக வேணாம். எது சரியானதோ, எது தெளிவானதோ, எது வந்து பர்ஃபெக்டானதோ அதுதான் நமக்கு வந்து சூப்பரானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு 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 கார் வாங்கி தரீங்கன்னா, அந்த கார் வந்து பெரிய கார் தான் இங்கே கெத்து, உலகத்தில் எவ்வளோ பெரிய காரு, எவ்வளோ லட்சம் கோடி கணக்கான கார்லாம் இருக்குது. ஆனால் அவ்வளோ கோடி பெரிய ஒரு காரை இதமாக தொண்டு குழந்தைக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னா ஏதாவது சரி இதுவாக இருக்குமா? அதோட கைக்கு அதோட புரிதலுக்கு இதமாக தொண்டு இந்த குட்டி கார் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சிறப்பானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் பர்ஃபெக்டானது, அதுதான் அருள் நமக்கு அமைச்சு கொடுக்கும். பர்ஃபெக்டானதான் அருள் நமக்கு அமைச்சு கொடுக்கும். ஆனால் நம்ம புத்தி என்ன கேட்கும், அந்த ஒரு விஷயம் அதுதான் வேணும், அதுதான் எனக்கு இது. ஆனால் அதை உன்ன அதை அனுபவிக்கக்கூடிய அளவிலான புரிதல் உனக்கு இல்லை, அதை அனுபவிக்கக்கூடிய தெளிவு இப்போத்திக்கே உனக்கு இல்லை, அது வேணாம், உனக்கு வரும்போது அதை நான் அமைச்சு தருவேன் அப்படின்னு தான் சொல்லும் நமக்கு திருவருள். ஆனால் நம்ம ஜீவறிவு என்ன பண்ணோம், அதுதான் வேணும், இதுதான் வேணும், இதுக்குள்ளே தான் வேணும், இதில் தான் ஏதோ இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸிங்குள்ளே வருது பாரு. இதில் தான் இன்பம் இருக்குதுன்னு ஒன்று காட்டுது பாரு, அது மாயை பண்ணுற வேலை, அது தனி டிபார்ட்மெண்ட்டு. புரியுதுங்களா? இதை பார்த்து ஜீவன் ஒருத்தன் வரான் பாரு, உள்ளே இருக்கிற ஜீவன் ஜீவ அறிவு, அவனுக்கு இருக்கிற அகங்கார அறிவு, அந்த அகங்கார அறிவு இதில் கிடச்சிடும், அதில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறான் பாரு, அது அகங்கார அறிவு. ஸோ இந்த மாயை அதுக்கு இந்த மனசு ஒத்துழைப்பான். மனசு யாருன்னா, அவன் வந்து மாயையோட ஏஜென்ட் தான், அவன் உள்ளே உட்காந்துக்கிறவன், வேறு எங்கேயோ இல்லை, உள்ளே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரிங்களா? மாயை நமக்கு வந்து மாயை வந்து அப்படி ஒரு பொலிவுபடுத்தி காட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு தான். ஸோ அது ஏன் சொல்கிறேன்னா, மனசுங்கிறது வந்து மாயையோட ஒரு ஏஜென்ட்டே உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். அவன் பேச்சை நம்பி உள்ளே இருக்கிற ஜீவன் தான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு அகங்கரிக்கிறான். ஜீவனோட இயல்பே அகங்கரிக்கிறது தான், அகங்காரம் படுறது தான். அந்த அகங்காரத்தை விட்டு அந்த அகங்காரத்தை கொஞ்சம் நம்ம ஒடுக்கி ஆண்டவர்கிட்ட நாம் கொடுக்கும்போது தான் என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அருள் விளங்கும், உள்ளே இருக்கிற சிவம் பேசும். சரிங்களா? சில டைம் நம்மளுடைய இது தெரியும், இது இப்படி தான் நடந்தது, இந்த முறை இதுதான் நடக்க போகுது அப்படின் தான் நம்ம அறிவு வரும். அந்த முறை அந்த மாதிரி நடக்காது, ஒரு ஒரு முறையும் அதே மாதிரி நடக்காது. ஒரு ஏன்னா இது வந்து என்னது நான் சொன்னேன், இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் இந்த காஸ்மாஸ் இந்த பிரபஞ்சத்தில் முடிவில்லாத பல சாத்தியக்கூறுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது தான் நடக்கும், இது தான் முடிவு, இவ்வளோதான்ட்டு வரையறுக்கிற அந்த பழக்கத்தை தயவு செய்து விட்டொழிங்க. அது நமக்குரிய பழக்கம் கிடையாது, அது நமக்குரிய சுதந்திரம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம் இந்த நம்மளுடைய அளவிலான இப்போது நம்ம பெற்ற சுதந்திரத்தில் எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அதை அந்த அளவில் அந்த நாள் வரைக்கும் பார்த்து நம்ம பயன்படுத்தி போனோமே தவிர, அது அப்படி ஆகும், அது இந்த மாதிரி ஆகும், அப்போ அப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது.
அது எது நடந்தாலும் ஆண்டவர் நமக்கு அப்போ வழி பண்ணுவார், செய்வார். இப்போ இருக்கிற இந்த அறிவுக்கு இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இது வரைக்கும் நம்ம செய்வோம் அப்படின்ட்டு உங்கள் அகங்காரத்தை நீங்கள் அடக்குறீங்கனாலே அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அகங்காரம்ன்றது ஒரு மிகப்பெரிய தத்துவம். அந்த தத்துவத்தையே நீங்கள் அடக்குறீங்கன்னா நீங்களே அங்கே கடவுளரோட நிலைக்கு வரீங்க. எஸ், கடவுளர்கள்லாம் யார் இங்கே நீங்கள் வழிபடுறீங்களே இங்கே அங்கேன்ட்டு, நம்ம இல்லை பொதுவாக யாராவது இங்கே பொதுஜனங்களை பார்த்து சொல்கிறேன், அங்கே எங்கேன்னு நம்ம போய் இப்படி இப்படி நம்ம போட்டு வழிபடுறோமே, இவங்கெல்லாம் யாருன்னா ஒரு ஒரு தத்துவத்தை அடக்குனவங்க. தனக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி அகங்காரம் கோபம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ன்ற அந்த ஒரு 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 தத்துவத்தை அடக்கினதால் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் பண்ணி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சலுகை கொடுத்து அவங்களுக்கு இப்போ அந்த நிலையை வந்து வச்சுருக்காங்க. நாம் அவங்கள பார்த்து ஆன்னு பார்த்து நிற்கிறோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்களாம் வந்து ஆக்சுவலி அந்த நிலையை வந்து இந்த வாழ்வை முடிஞ்சு அடைஞ்சவங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது, இந்த வாழ்வை சன்மார்க்கம் அது கிடையாது, இந்த வாழ்வை முடிஞ்சு அடையிறதல்ல சன்மார்க்கம். வாழும்போதே இந்த இகத்தே இந்த இக உலகில் இந்த மண் உடம்புல இந்த உடம்புல வாழும்போதே அந்த நிலையை அடையணும், பரவாழ்வை அடையணும். இப்போ அவங்களாம் பரவாழ்வில் இருக்காங்க, நாம் இக வாழ்வில் உக்காஞ்சிக்கின்னு சட்டுப்புட்டு சாமானாக கழுவிக்கின்னு இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்வு போயின்னு இருக்குது சரிங்களா. அவங்க மட்டும் எப்படி மாசாக நினச்ச விஷயத்த நினச்சபடி செஞ்சுக்கிட்டு அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஏன் அது ஏன் அந்த பாரபட்சம் ஏன் வந்தது அப்படின்னா அந்த சுதந்திரத்தையும் அறிவையும் அவங்க கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க. நாம் ஒன்று தவறாக பயன்படுத்தியிருக்கோம், அப்படி இல்லைன்னா எங்கேயோ கவனக்குறைவில் விட்டு இருக்கோம். ஊழ்வினையினாலும் அஜாக்கிரதையாலும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பெருமானார் சொல்வார். ஸோ அப்போ அந்த அஜாக்கிரதை நமக்குள்ளே இருக்குது, அந்த அஜாக்கிரதைக்கு நாம் ஆட்பட்டு போகிறோம். காரணம் மாயை வேலை செய்து அசுத்தமாயி தினமும் வேலை செய்து. ஸோ அப்போது எனக்கு ஏன் வந்து இவ்வளோ தூரம் இந்த ஒருத்தன் வந்து புலம்புறான் இவ்வளோ தூரம் கேட்டுமே கூட அருட்பால் எனக்கு ஏன் நாட்டமே போல அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஏன் வள்ளலார் மேலே எனக்கு நம்பிக்கை வரலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஏன் இதை தாண்டின ஒரு புரிதல் எனக்கு வரலை அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்படிலாம் நீங்கள் யோசிச்சு அதெல்லாம் தான் சத்துவிச்சாரம். அப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தான் சத்துவிச்சாரம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ஆத்ம விசாரம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டப்படும். நீங்கள் எதை நோக்கி கேட்குறீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் கொடுக்கும் எல்லாம் பண்ணும். ஏன்னா அதெல்லாம் யார் உங்கள் பிரபஞ்சன்றது யாரை சொல்கிறேன்னா அருட்சக்தியை சொல்கிறேன். நீ எதை கேட்குறியோ வேண்டுவை எல்லாம் வேண்டியவாறு காட்டுறது தான் இந்த பிரபஞ்சத்தோட வேலை. ஸோ அப்போது அதானே சொல்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அது இதுன்ட்டு ஒரு ஒரு விஷயத்தில் எங்கள் இங்கிலீஷ்காரன் அது இது சொல்கிறான்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் எதை நோக்கி வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளியர் கட்டாக டிசிஷன் பண்ணுங்கள். ஓகேவா, டிசிஷன் மட்டும்தான் பண்ணணும். அது இதுதான் நடக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும்ன்ட்டு அகங்கரிக்கக்கூடாது, கன்க்ளூஷனுக்கு நாம் வரக்கூடாது. உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தில் உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கோ. உனக்கு நம்ம வந்து சாய்ஸிங் மட்டும்தான் நம்மளுடைய வேலையை தவிர அதோடய எண்டு இப்படி தான் இருக்கணுன்றதை நாம் டிசைடே பண்ணக்கூடாது. அந்த சாய்ஸுமே நான் என்ன சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட ஒரு காலத்தில் நம்ம இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அதனால் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற வாய்ப்புக்கு சூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலையை தவிர அது கரெக்டாக தப்பா இல்லை இது நான் ஏன் இதுன்றதெல்லாம் நம்மளதே கிடையாது, நம்ம டிபார்ட்மெண்ட்டே கிடையாது சரிங்களா. ஸோ அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்வாக இருங்க. ஒரு ஒரு நாளும் ஒரு இன்பமான ஒரு வாழ்வு தான் இங்கே, இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் புரியுதுங்களா. இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வாழ்வே நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் இன்பமாக இல்லைன்றதை கேளுங்க. எனக்கு ஏன் இந்த நேரத்தில் இப்படி இருக்குது, ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் அவ்வளோ வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க. உங்களை நீங்கள் கொஷின் பண்ணுங்கள். அப்படி கொஷின் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும்னா உள்ளே இருக்கிறவன் ஒருத்தன் பதில் சொல்ல வேண்டியது வரும். யார் மனசு பதில் சொல்ல வேண்டியது வரும், நீ இந்த தப்பு பண்ண, நீ இந்த இடத்துல இது பண்ண, அதனால தான் இப்போ உனக்கு இந்த கஷ்டத்தில் நீங்கள் இருக்க, அதனால தான் உனக்கு என்ன இல்லை உள்ள ஒரு உற்சாகமே இல்லை ஒரு இதுவே இல்லை அப்படின்றது புரிய வரும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அடுத்த முறை அந்த விஷயத்துலேயும் அந்த தப்பையும் நம்ம பண்ணாமல் தடுத்துக்க முடியும். ஸோ அப்படி தடுத்துக்கும் போது தான் என்ன ஆகும்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், அறிவை பயன்படுத்துகிறோம். அந்த அறிவை பயன்படுத்த என்ன பண்ணோம், அருளை நோக்கி நம்ம செலுத்தணும், அருளை நோக்கி நம்ம பயணிக்கணும். அந்த அறிவை அருளுக்காக கொடுக்கணும், அந்த சுதந்திரத்தை நம்ம அருளுக்காக கொடுக்கணும். அதனால் எவ்வளோதான் வந்து நாம் இந்த உலகத்தாரோடு இருந்தாலும் பேசினாலும் பழகினாலும் உறவாடினாலும் ஒட்டி இது பண்ணாலும் நமக்கு ஒரு தனி வாழ்வுங்கிறது இருக்குது. அதுதான் என்னது ஆண்டவரோட அந்த வெளி அந்த இதை விட்டுறாதீங்க, அந்த கான்ஷியஸ்னஸை விட்டுறாதீங்க. அதுதான் உண்மையானது, அதிலிருந்து தான் இங்கே நடக்குது. நாம் ரெண்டு மேட்ச் விளையாடுறோம், நாம் ஒரு மேட்ச் விளையாடலை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரெண்டு லீகை விளையாடிட்டுருக்கோம், ஒரு லீக் வந்து இந்த இக உலக வாழ்வு தான் உங்களுக்கு தெரியுது, ஆனால் மேலே ஒரு பரவுலக வாழ்வுன்னு இருக்குது சரிங்களா. பரவுலக அந்த விஷயத்துக்குரிய பண்பை நாம் செய்யணும், அதுதான் என்னது பரோபகாரம். பரோபகாரம்ன்றது என்ன,
ஜீவகாருண்யம், எதிரிட்ட ஜீவர்களுக்குரிய கஷ்டத்தை போக்குறது தான் ஜீவகாருண்யம். ஸோ அந்த விஷயத்தில் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் எப்போவுமே இருக்கணும், அதுக்கு நாம் எப்போவுமே ப்ரியாரிட்டியை முன்னிலையில் கொடுக்கணும். செகண்டரியாவோ இல்லை வந்து பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அந்த பரவுலக செயலுன்றது என்ன, தேவர்களும் மூவர்களும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை நோக்கி எப்போவுமே துதித்து பாடிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படி அவங்க துதித்து பாடி பாடி என்ன பண்ணுறாங்க, இன்னும் அவங்க இன்பமாக இருக்காங்க, இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அவங்கள சார்ந்துருக்கோம், தேவரையும் இவர்களையும் சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் ஏன் ஆண்டவரை சார்ந்து இல்லை, நமக்கு ஏன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தெரியல, ஏன்னா இவங்களே நம்ம சார்ந்து இவங்களே நம்ம வணங்கிட்டு போகிறதால அவருடைய இது நமக்கு மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவங்க மட்டும் ஜாலியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி போய் இன்பமாக இருக்காங்க. இதில் உங்களுக்கு சம்மதமா சொல்லுங்கள், உங்களுக்கு இதில் சம்மதமா? அவங்க மட்டும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் ஆண்டவரை வணங்கிட்டு அவங்க மட்டும் ஜாலியாக அடுத்தடுத்த எதுக்கு போகிறாங்க, நாம் மட்டும் இந்த உலகையில் டெய்லி வாழ்ந்துக்கிட்டு அடித்து சோர்வடித்து ஆக்கி போட்டுக்கிட்டு சம்பாரித்து போட்டுக்கிட்டு ஓடா தேஞ்சி போகிறது இப்படி உங்களுக்கு இதுவா? அகை நான் மறுபடியும் சொல்கிறேன், உலகையிலேயோ குடும்பத்தையும் நான் வந்து இது சொல்ல வரல, விட்டுட்டு இது பண்ண சொல்ல வரல, ஆனால் இதுவே நிலைன்னு சொல்லிட்டு நம்ம ஓடிடுறது இது ஆகக்கூடாது. அவங்கவுங்களுக்கு பா உனக்கு நான் இவ்வளோ தூரம் சம்பாரித்து கொடுத்து இவ்வளோ பண்ணிட்டேன், இப்போ அடுத்து நீ பார்த்து நீ என்ன பண்ணுறியோ நீ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும், ஓகேங்களா? அதே மாதிரி மனைவியா, மனைவிக்கு எப்படி கொடுக்கணுமோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நாம் செய்யணும். அவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது, அதையும் நம்ம மதிக்கணும். அவங்களும் ஒரு ஜீவன் தான், அதுவும் ஒரு ஆன்மா தான். அது அறிவு தெளிவு பெறத்துக்கு நாம் எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும், சரிங்களா? அதே மாதிரி இது மாதிரி நான் சொல்கிறேன், ஒரு ஒரு எல்லாருக்கும் இங்கே சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. யாரையும் போட்டு நீ இது தான் பண்ணணும், நீ இவ்வளோ தான் இது பண்ணிக்கணும், நீ இந்த வேலை தான் போகணும், பையனா நீ இந்த வேலை தான் போகணும், பொண்ணுனா நீ இவனை தான் கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது, ஒரு ஆன்மா புரிதல் இருக்குது. அந்த அறிவு தெளிவை வேணால் கொடுங்களே தவிர அந்த டிசிஷன் மேக்கிங்கை அந்தந்த ஜீவன் தான் எடுக்கணும். நாம் போய் உள்ளே கை வச்சு நீ இதை எடுன்னு சொன்னால் அதோட கர்மாவையும் நாம் வாங்கிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏற்கனவே பயணம் பண்ணி வரதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் வேறு நமக்கு தேவையா சொல்லுங்கள்? அதனால் அது வேண்டாம். அது நாளைக்கு தெளிவு பெறத்துக்கு நாம் இன்னொரு பிறவி நாம் அதுக்காக எடுக்கணும். அதனால் நமக்கு அதெல்லாம் வேணாம். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது, அந்த சுதந்திரத்தை எல்லோரும் சிறப்பாக பயன்படுத்துவோம்னு தான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? அப்படி நாம் சுதந்திரத்தை சிறப்பாக பயன்படுத்தும் போதும் நம்ம சுதந்திரத்தை இன்னும் ஆண்டவருக்கு நாம் அதை வழங்கும் போதும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அருள், அந்த திருவருள் வந்து நம்மக்கிட்ட காரியப்படும், நம்ம மூலியமாக எங்கள் விஷயங்கள்லாம் நடக்க பெறும். இதை வந்து யாருக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த திருவருள் வந்து விளங்குவதற்கு நாம் இடம் கொடுக்கணும். நம்மளுடைய வாழ்வை பார்த்து மற்றவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க தெரிய வரும். நாம் அப்படி போனோன்னா, ஓ பாரு அவங்க வாழ்வில் இப்படிலாம் நடக்குதா, இப்படிலாம் அவங்களுக்கு ஒரு மிராக்கள் நடக்குதா, எப்படி அப்படின்னு பார்த்தா அதுதான் அந்த திருவருள். அதெல்லாம் மற்றவங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஓ இப்படிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இதெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டால் அவன் மாறுவான். ஏன்னா அவனை சுற்றி இருக்கிறது பூராவே வந்து பார்த்தோன்னா சுயநல கூட்டமாக தான் இருக்குது. அவன் சேர்த்து வச்சுருக்க கர்மாவின் அடிப்படையில் அமைஞ்சதெல்லாம் நீ இப்படி இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், உன்னை இது பண்ணிவிடுவாங்க, அது பண்ணிவிடுவாங்க நீ உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகங்கார அறிவை தான் அவன் தூண்டி விடுற மாதிரி இருக்கானே தவிர, ஆண்டவர்கிட்டேருந்து அந்த ஒரு பாதுகாப்பு உனக்கு இருக்குது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இங்கே இல்லை, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நாம் தான் வந்து, ஓ இப்படிலாம் அருள் வாழ்வை இப்படிலாம் போனால் ஒரு பாசிபிலிட்டிஸ் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்து காட்டணும் நம்ம இதுவாக இருக்கிறவங்கெல்லாம், சரிங்களா? ஸோ அப்போ அந்த அருள் விளங்குவதற்குரிய பாத்திரமாக நாம் இங்கே செயல்படணும். அதை தான் இந்த கடவுளர்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட இந்த உயிர் திரளுக்காக வேண்டி வேண்டி அவர்கிட்டேருந்து அருளை வாங்கி இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாம் இவங்கள தான் வணங்கிட்டு இருக்குமே தவிர அதுக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்கு யார் அதை வணங்குறாங்க கொடுக்குறாங்கன்றத பார்க்குறதே இல்லை. நமக்கு தான் இங்கே கிடைக்கிற ஒரு இன்பம் இப்போ கிடைக்கிறதே போதும்னு வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ கிடைக்கிறதுலாம் நமக்கு ஒரு இன்பமே கிடைக்காது, இப்போ கிடைக்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதோட ஆழத்தோடு அதோட கோரில் நாம் பார்க்கணும். இப்போ ஒரு பிரச்சனை வருதா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எதனால் வருதுன்ட்டு அதோட முடிவு வரைக்கும் நம்ம போய் பார்த்து முழுசாக வெட்டி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமே தவிர இப்போதைக்கு இதை கொடு போதும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போகக்கூடாது. அது அல்ல சன்மார்க்கம். அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து இவ்வளோ உயிர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுதே, இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கெல்லாம் ஏன் காரணம் அப்படின்னு பார்த்து அதுக்குரிய ஒரு இதை அவர் எடுத்துக்கிட்டார். என்ன எடுத்துக்கிட்டார், இங்கே வந்து ஜீவகாரண்யம் இல்லை, ஜீவகாரண்யன்ற அந்த ஒரு கோர், அந்த ஒரு அன்பு இல்லாதனால தான் இங்கே இவ்வளோ விஷயமும் மாறுபட்டு போயிருக்கு. இவ்வளோ தூரம் நாமெல்லாம் வேறுபட்டு போய் ஒரு ஒருத்தரை பார்த்து வெறுத்துக்கிறோம், ஒரு சில சமயம் வந்து பகச்சிக்கிறோம், இது பண்ணுறோம். ஸோ அப்போது அந்த ஒரு விஷயந்தான் இங்கே இல்லை. அப்போ அதை தான் அவர் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு, சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஜீவகாரண்யத்தை, அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு, அந்த உரிமை, அந்த அன்பை நாம் வளர்த்துக்கணும், சரிங்களா? அதை வளர்த்துக்கிட்டு நம்ம போகும்போது தான் என்ன ஆகும், இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமான ஒரு தீர்வுன்றது ஆல் ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன்னா அது இது மட்டும்தான்,
சரிங்களா? ஸோ அதனால் அதை நம்ம வந்து பார்த்துக்கணும், செய்யணும், அதில் நம்மளுடைய கவனம் இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல நினச்சது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அவ்வளோதான், முடிச்சுக்கிறேன். நன்றி. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி தெய்வம்.